சிவாவுமே எனக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறினாப்ல. பேட்டிங்னா கூட ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம் தான் நான். பேட்டிங்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுங்க, பேட்டிங் தான் கஷ்டம். கிரிக்கெட் நான் நல்லா பார்ப்பேன், ஒரு ரொம்ப ரசித்து பார்ப்போம். பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பார்ப்போம். எங்கள் அம்மாக்கெலாம் வந்து எத்தனை சிஎஸ்கே மேட்ச் ஒரு வாட்டி நேரு ஸ்டேடியமில் போய் பார்த்தோம். நேரு ஸ்டேடியம்னு சொல்லாதீங்க, கீழே கமெண்ட்டில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. நான் எதுவுமே சொல்லலையே. சொன்னா ஆமாம், நேரு ஸ்டேடியம் இல்லை, நேரு ஸ்டேடியத்தில் எதுங்க கிரிக்கெட் அப்படிமா. சரி, அதை கொஞ்சம் எடிட் பண்ணுறேங்க ப்ளீஸ். சேப்பாக்கு வந்து அங்கே இந்த நம்ம அந்த எல்ஐசி தாண்டி இந்த மோட்ரோல் அந்த பக்கம் தானே, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். வயசில் ஒரு பேக்கெட் பொட்டேட்டோ சிப்ஸ் வித் பெப்சி பாட்டில். சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பாட்டிலா அவங்களே அவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க. அப்ப வந்து அவ்வளவு பெரிய அவ்வளவு பெருசா இருந்தப்போ என் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுனே இருக்கோம் பாருங்க. சிரிக்கிறதுனால ஒரு தப்பு கிடையாது, சிரிப்பது மனித இயல்பு. சாரி சாரி, நான் பேசுறேன். யார் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி என்ன வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னால சத்தியம் முடியாது, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன். நினைக்கிறாங்க. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கனா படத்தோட டீம் இப்போ எங்கூட இருக்காங்க. டைரக்டர் அருண்ராஜா காமராஜ், ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹீரோ தர்ஷன், மூணு பேரும் எங்கூட இருக்காங்க. வாங்க, படத்தை பற்றி நிறைய விஷயத்த அவங்ககிட்ட பேசலாம். அருண்ராஜா சார், எவ்வளோ கான்செப்ட், எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு பெண்கள் கிரிக்கெட்டை மையமாக வச்சு இன்னும் உங்களோட முதல் படத்தை எடுக்க என்ன காரணம்? ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி யாரும் படம் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கதை பண்ணது. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ணி வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் சரி எந்த கண்ட்ரிலேயும் சரி படம் வரலன்றதுனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அது ஐடியாவே ஒரு யூனிக்காக இருக்குது. ஸோ இதுவே அதோடய யூஎஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுறதுக்கு ரீசனே தான். நீங்கள் சிவகார்த்திகன் எல்லாருமே வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸு, அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் இந்த கிரிக்கெட்ங்கிற கான்செப்ட் வந்ததா? ஆ, கிரிக்கெட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா கிரிக்கெட்டு மூலமாக தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க லைஃப்பில். ஸோ லைஃப்கான ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் மூலமாக கிடச்சிருக்காங்க. அண்டு சிவாவுமே எனக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறினாப்ல. தோ நாங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றா கிரிக்கெட் ஆடும்போது, ஒரே டீமில் ஆடும்போது எங்களுக்குள்ளே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்துச்சு, நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம், நிறைய அந்த கம்பேட்டபிலிட்டி க்ரியேட் ஆனது கிரிக்கெட்டில் தான். ஸோ அங்கே தான் நாங்கள் நிறையா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு என்ன பிடிக்குன்றது, சிவாக்கும் சிவாக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்குமே புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்டுன்றது எல்லாருக்குமே ரிலேட்டிங்கான ஒரு ஒரு ஸ்போர்ட்டு. ப்ளஸ் எங்கள் எல்லாருக்குமே சின்ஸ் சைல்டுஹுட் இன்றைக்கு வரைக்கும் கிரிக்கெட்னா ஒரு மாதிரி வெறி குடிச்சு தான் சுற்றுறோம். இப்போ தெரியும், இப்போ கூட நீங்கள் அதை விடாமல் டைம் கிடைக்கிறப்பலாம் நைட் டைம்லலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஐஸ்வர்யா மேடம், நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுருக்கீங்களா? படத்தில் விளையாடிருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் கிரிக்கெட்னு அனௌன்ஸ் பண்ணும்போது கிரிக்கெட் நான் நல்லா பார்ப்பேன், ஒரு ரொம்ப ரசித்து பார்ப்போம். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியாக உட்காந்து, அதாவது எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே நான் பயங்கரமாக கிரிக்கெட்னால் ஒரு குடும்பத்தோடு பார்க்குற, ஒரு பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பார்ப்போம். எங்கள் அம்மாக்கெலாம் வந்து எத்தனை ஸோ லைக் எங்கள் அம்மாக்கெலாம் எத்தனை ஓவரில் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிக்ஸ் அடிச்சா செம்ம ஹாப்பியாவாங்க, ஒரு விக்கெட் விழுந்தால் ரொம்ப சோகமாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் தான் அம்மாவுக்கும் தெரியும். பட் நானும் எங்கள் அண்ணன் நாங்களாம் பயங்கர ஆர்வமாக பார்க்குறது இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நான் சும்மா கூட கிரவுண்டில் கூட நேரில் போய் கிரிக்கெட் சிஎஸ்கே மேட்ச் ஒரு வாட்டி நேரு ஸ்டேடியமில் போய் பார்த்தோம். டேட்டூலாம் போட்டு பயங்கரமாக எக்ஸைட்டடாக பார்த்துருக்கேன். எல்லோ டிஷர்ட்லாம் போட்டு, ஆமாம், அந்த ஜெர்சிலாம் போட்டு சேப்பாக் ஸ்டேடியமில். பின்னாடி சொல்லாதீங்க, கீழே கமெண்டில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, நான் எதுவுமே சொல்லலை இன்னும். நேரு ஸ்டேடியம்னு சொல்லுங்க. சரி, அதை கொஞ்சம் எடிட் பண்ணுறேங்க ப்ளீஸ்.
எனக்கு எப்பவுமே அந்த சேப்பாக் நேரு ஸ்டேடியம் ரெண்டுமே பயங்கர கன்ஃபியூஷனுங்க. அது என்னமோ தெரியாது, ஸ்டேடியம்லயே ஒரு 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 சேப்பாக் வந்து அங்கே அந்த நம்ம அந்த எல்ஐசி தாண்டி அந்த மோட்டர் அந்த பக்கம் தானே ரொம்ப லாங்காக போகுது விடுங்க. ஸோ லைக் கிரிக்கெட் ஜென்ரலாக விளையாடுனதுலாம் கிடையாது, எப்பவுமே பார்க்கறது மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த படத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு விளையாடின ஒரு ஸ்போர்ட் தான் கிரிக்கெட். அதுக்கப்புறமா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. தர்ஷன், நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா என்ன சொல்லுங்கள்? எங்கள் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அம்பையர், லெக் அம்பையர், எல்லாமே ஆல்ரவுண்டர். உங்களோட ஸ்லிம் பியூட்டி காரணம் அப்போ நீங்கள் ஸ்லிம் பியூட்டியா யாருங்க சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் வந்து எப்படி தெரியுமா, செம்மையாக சாப்பிடுவேன். என்னோட ஈவினிங் ஒரு பேக்கெட் பொட்டேட்டோ சிப்ஸ் வித் பெப்சி பாட்டில், பெப்சி கோக் செவன் அப் இதான் ஒன்று. சின்ன வயசுல ஈவினிங் வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு விளம்பரம் பண்றாங்க, நாலு மணி ஆனா போதுங்க இவ்வளவு பெரிய பாக்கெட் சிப்ஸ். அப்புறம் சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பாக்கலாம் அவங்களே அவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க. அப்ப வந்து அவ்வளவு பெருசா இருந்தப்போ நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் பர்கர், பீஸா அதெல்லாம் பயங்கரமா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் நல்லா சாப்பிடுவேன், இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணுவோம். இவரை இவர் படத்துக்கு கூப்பிட்டு நல்லா பெண்டு கிழிச்சிட்டாரு. அதாவது ப்ராக்டிஸ், இப்போ சின்சியராக பேசலாம். ஸோ சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், லைக் மார்னிங் டூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ். இவன் ஏன் சிரிக்கிறான், இவன் என் பக்கத்தில் தான் சிரிச்சுனே இருக்கான் பாருங்க. ஏங்க இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க, நான் என்னங்க பண்ணுறது இப்போ? இல்லை எனக்கு அந்த லாஃபிங் ஃபோபியா இருக்குங்க. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் லாஃபிங் ஐ ஹேவ் டு லாஃப் ஃபார் அட்லீஸ்ட் 1 hour. நீங்கள் வேணா போய் தனியாக சிரிச்சுட்டு வரீங்களா? ஓகேங்க. நீங்க பண்ணுங்க கேளுங்க. நம்ம ஏன் ஒய்கான்பி கேமரா கையில் தூக்கிட்டு நடந்துக்கிட்டே பேசக்கூடாது? ஏங்க இருங்க, முடிச்சிடலாங்க. மேக்ஸிமம் எல்லாம் எக்ஸ்டீரியர் தான், அது எல்லாமே வந்து வெயில். இவங்கள ஃபுல்லாக வெயிலில் போட்டு அவங்க தான் வெயிலில் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 months கழிச்சு எஃபெக்ட் ஆகுது. இல்லை எனக்கு என்னன்னா வெயிலோட எஃபெக்ட் நேற்றுலேருந்து அருண்ஜாஜகர் ஒரு 3-4 இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, அப்புறம் இதே விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன். சிரிக்கிறதுனால ஒரு தப்பு கிடையாது, சிரிப்பது மனித இயல்பு. சாரி சாரி, நான் பேசுகிறேன் இப்போ, நானே சொல்கிறேன் இப்போ. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து சின்சியராக, இப்போ நீங்கள் சிரிக்கக்கூடாது சொல்கிறேன், சீரியஸாக சின்சியராக 2 hours மார்னிங் ஈவினிங் 2 hours அந்த மாதிரி கோச். நான் சிரிக்கவே இல்லை. ப்ராக்டிஸாக தாங்க மார்னிங். யூஸ்வலி எனக்கு கிரிக்கெட் சுத்தமாக தெரியாது. ஸோ நானாக தான் அருண்ராஜகிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ரோல் லைக் நம்ம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரலாம். அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸும் சொல்லியிருக்காங்க, லைக் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கூட அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து மெயின் படத்தோட கருவு பார்த்தீங்கன்னா, என்னதான் எமோஷன்ஸ் நிறைய இருந்தாலுமே அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட், ஐ மீன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் கிரிக்கெட் தெரியாத ஒரு பொண்ணை வந்து காஸ்ட் பண்ணவே முடியாது இந்த படத்தில். ஸோ நான் சொன்ன அருண்ராஜா கிட்ட, நீங்கள் எனக்கு கதை சொல்லுங்கள், ஒரு 1 week மியூச்சுவல் இப்போது விஜய் சார் படத்தில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்களே, ஒரு 1 year அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு 1 week கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கே ஒரு என் மனசாட்சிக்கு தெரியும்ல எனக்கு வருதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கே வரலன்னா நானே டீசெண்டாக போயிடுறேன். நீங்கள் வந்து இவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க ஒரு ஆக்டரு நம்ம வேணான்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நானே வந்து தேங்க்யூ ஸோ மச், 1 week ஜாலியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், விளாடணும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒதுங்கிக்கிறேன். பிகாஸ் எனக்குமே தெரியும் இந்த படம் வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படம் அப்படின்னு எனக்குமே அது தெரியும். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. பட் கிரிக்கெட் நான் விளையாடினதே இல்லை, பட் இந்த படத்துக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ், ஒரு 1 week ப்ராக்டிஸ்லேயே அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பேட்டிங்னா கூட ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம் தான் நான்
பேட்டிங்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுங்க. பேட்டிங் தான் கஷ்டம். உங்களுக்கு ஈஸியான விஷயத்த நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் பவுலிங். ஓகே. ஸோ எனக்கு நான் நம்ம எப்போ எப்பவுமே மேட்ச் பார்க்கும்போது என்ன நினைப்போம், பேட்டிங் தான், கிரிக்கெட் இஸ் அ பேட்ஸ்மேன் கேம் தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு பவுலர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு கதை பண்ணும்போது அது எவ்வளோ கனெக்டிவிட்டி நிறைய இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கணும். இந்த படம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும், உமன் கிரிக்கெட்டிங்காக நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணும். கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் வந்து பொண்ணுங்க வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்கிறோம், ஆனால் நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஸோ அது நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ப்ரொஃபஷனலாக ஒரு பிளேயராக வந்து இந்த படத்தில் வந்து என் கேரக்டர் பேர் வந்து கௌசல்யா முருகேசன். நடிகரா சிவகார்த்திகேயன் கதை சொல்லி இது பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொடியூசராக அப்ரோச் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இது வரைக்கும் நடிகரா சிவகார்த்திகேயன் நான் இந்த கதையும் சொல்லி ஓகே பண்ணலைங்க. நான் ஃப்ரெண்டாக தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் இது வரைக்கும். ப்ரொடியூசர் நடிகர் அதெல்லாம் எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு தான், எனக்கு இல்லை. எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான். ஸோ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரொம்ப சிலரில் ரொம்ப முக்கியமானவர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அருண்ராஜான்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். நமக்கு வந்து நம்ம நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்கே நிறையா பேர். பட் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப 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 ரேர். அந்த மாதிரி ரேரான ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன். கூட இருக்கிறவங்க நல்லா வரணும், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க தான் நமக்கு லைஃபு. என்ன தான் பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல சிவாவோட லைஃப்பில் இருக்காங்க. அது ரொம்ப நாங்கள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கோம், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கோம், அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வி ஃபீல் லைக் ரொம்ப ப்ரௌட். ஏன்னா சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒருத்தருக்கு நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று ரொம்ப பெருமையான விஷயம்னா அவரோட தாட்ஸ் அந்த மாதிரி. என்றைக்குமே யாரையும் கெடுத்து பார்க்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது, கொடுத்து வாழ்கிற ஆள் தான். அவரை கெடுக்கணும்னு நினச்சா கூட சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் கடந்து போகிற ஆள், மன்னிச்சு விடுற ஆள். நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம். பட் மன்னிச்சிருவார் சீக்கிரமாக. அந்த மன்னிக்கிற மனசு வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஸோ தயாரிப்பாளராக நீங்கள் கேட்குற கேள்வியாக வந்து பார்க்கும்போது தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனை தாண்டி என் நண்பர் சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நான் எல்லா விதமாகவும் பார்க்குறேன். ஒரு ப்ரொடியூசராகவும் அவர் ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு எனக்கு. ஒரு ஆக்டராகவும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு ப்ளஸ் ஃப்ரெண்டு ப்ளஸ் ஒரு எனக்கு வந்து இந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் அவர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக எலிவேட் ஆச்சு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டால் என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் அவர் பண்ணியிருக்காருன்னு தான் என்ன சொல்லுவாங்க. சிவாவும் பிளேயருங்கிறனால அவர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு? நிறையங்க, நிறைய. சிவா வந்து ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அப்பப்போ மெசேஜ் பண்ணுவார். அப்புறம் சிவா அவர் வந்து விளையாடி இருக்காரு. நாங்கள் நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் நான் பவுலிங் போட்டுட்டு என்னங்க பயங்கரமாக பவுல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் பயங்கரமாக டிப்ஸ்லாம் சொல்லுவார். தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது அதுவுமே வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் அவங்கள பாருங்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட ஒரு 10-15 நாள் பழகின உடனே அந்த மாதிரியே மிங்கிள் ஆகிட்டேன் நான். ஆக்சுவலாக சில பேர்லாம் வந்து யார் ஹீரோயின், ஆக்சுவலாக நாங்கள் வைசாக்கில் ஷூட் பண்ணோம். வைசாக்கில் ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக நான் யாருன்னு கூட தெரியாது, யார் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி என்னை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது நார்த் இந்தியன் பொண்ணுங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளையாக அழகாலாம் இருப்பாங்க, அவங்க தான் ஹீரோயின் பொண்ணு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து சிவார்த்தினோட பொண்ணு ஆராதனை பாடின அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. எப்படி ஃபஸ்ட்டு உங்களை பாட வைக்கணுங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு இருந்ததா, யார் சூஸ் பண்ணது உங்களுக்கு? இது வந்து நம்ம கேட்டு பண்ணதாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுக்கான பாட்டுன்னு ஒரு ரியல் அப்பா பொண்ணு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒன்ஸ் பாட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ராக்கை வந்து பாப்பாக்கிட்ட கொடுத்து அவங்க டெய்லி பாட்டை கேட்டு அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து அவங்க பாடிட்டு போனாங்க. பட் நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் கேட்குற அளவுக்கு இதில் ஸ்பெஷலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னால் அப்பா பொண்ணு சிவாவும் ஆராதனாவும் பாடுறாங்க. ஆமாம், ஏன்னா அப்படி தான் அதை ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஏன்னா ஆராதனாவோட ஃபஸ்ட்டு பாட்டு, அதுவும் சிவா கூட சேர்ந்து பாடுறாங்க பட் என் படத்தில் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் இது மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம்
எப்படி எனக்கு ஃபேஸ் பண்ணணும்னு தெரில. பட் ஹாப்பி தான், உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி தான். நம்ம ஆராதனா பாட்டு பண்ணி இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிறைய. சி, இந்த படத்தோட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாஸ்போர்ட்னு சொல்லலாம். கனா அப்படின்னு சொன்னால் அந்த வாயாடி பெத்தப்புள்ள சாங், அதில் ஆராதனா பாடின அந்த 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 உங்கள் வாய்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக தான் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ஹெல்ப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்பா பொண்ணு சின்ன வயசு, இப்போ சின்ன சின்ன பாப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சாங் வந்து பெரிய கனெக்ட். ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க குழந்தைங்க இந்த இந்த பா ஆமாம் எல்லாத்தையும் வந்து போட்டு பயங்கர ஸ்வீட்டான ஒரு அவங்க பாடினது கூட டிக்டாக் சொன்னார். அருண்ராஜாஸ் ஃபேவரட். கண்டிப்பாக மக்களுக்கும் இந்த படம் ஒரு பாசிட்டிவ் ஃபீலை தான் கொடுக்கும். அந்த படம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள்.